மாவட்டம் சங்கரங்கோவில் தாலுகா குருவளம் ஊராட்சி ஒன்றிய பகுதி யூனியனுக்கு உட்பட்ட பகுதி நக்கலமுத்தம்பட்டி கிராமம். இந்த கிராமத்தில் வந்து பஞ்சாயத்து தலைவராக வந்து அருந்ததி வகுப்பை சேர்ந்த ஜக்கைங்கிறவரை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. இது தேர்ந்தெடுத்தோடனே இவர் வந்து அந்த பஞ்சாயத்து வேலையை வந்து ஒழுங்காக வந்து பார்க்குறதுக்கான வேலையை வந்து ஆரம்பித்தார். அப்போ இதற்கு முன்னால் பஞ்சாயத்து தலைவராக இருந்தவர் திருப்பதி ராஜாங்கிறவர் இதுக்கு முன்னால் சில வரவு செலவு கணக்கெல்லாம் ஒப்படைக்கணும், அந்த மாதிரி ஒப்படைக்கணுங்கிற சமயத்தில் சில கணக்குகளில் தில்லுமுள்ளு போடாத ரோடுக்கு போட்ட மாதிரிலாம் வரவு செலவு கணக்கெல்லாம் இருக்குது. அப்போ இவர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து கணக்கு வரவு செலவுகளை ஒப்படைக்கணும், போடாத ரோடுக்கெல்லாம் போட்ட மாதிரிலாம் ரோடுகள்லாம் என் கணக்கு வரவு செலவுலாம் எழுதி வச்சுருக்குறீங்க, இதை நான் எப்படி இது பண்ண அப்படிங்கிற கேட்குறாரு. இதெல்லாம் கேட்கக்கூடாது, நீ வந்து நான் சொல்கிற பிரார்த்தனை கேட்கணுங்கிறாரு. கேட்டிங்கன்னா இந்த திருப்பதி ராஜாங்கிறவருடைய வீட்டுக்காரம்மா வந்து வீட்டுக்காரம்மாவையும் அவர் வந்து இவர் வந்து பஞ்சாயத்து துணைத்தலைவராக இவருக்கு முன்னால் தலைவராக இருந்தார், இப்போ பஞ்சாயத்து துணைத்தலைவராகிட்டார், அதனால் நீ வந்து எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு இவரை வந்து சொல்கிறாங்க. நான் என் சொல்லுப்புறாரு நீ கேட்கணும் அப்படிங்கிறதுல இவர் வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க. இப்போ கட்டாயப்படுத்துகிறப்போ இந்த கட்டாயப்படுத்துகிற நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு அருந்ததியர் வந்து இவர் தான் வந்து திருப்பதி ராஜா வந்து தன்கிட்ட வந்து இந்த ஜக்கன் வந்து வேலை பார்த்ததாக நினச்சிட்டு இவர் சொல்லப்பறையாரெலாம் கேட்பார் அப்படின்னு நினச்சிட்டு பல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் நின்னப்போ கூட இவரை வந்து இவரை ஜெயிக்க வச்சேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவரோட ஆட்களை பயன்படுத்தி நான் நாய்க்கு மட்டும் தான் இருக்காங்க ஜக்கனுக்கு போட்டு கொடுங்கன்னு சொல்லி நான் ஜெயிக்க வச்சேன் அவனையே, அதனால் நீ நான் சொல்ல பிரார்த்தனை கேட்கணும், ஒரு பொம்மையாக இருக்கணும். இப்போ எல்லா பகுதியிலும் பார்த்தீங்கன்னா தலித்து எங்கெங்கெல்லாம் நிற்கிறாங்களோ பல்லர் பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எங்கெங்கெல்லாம் பஞ்சாயத்து தலைவர் நிற்கிறாங்களோ அப்போனா ஆதிக்கு ஜாதிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் உரிமையை கேட்பாங்க. அப்போ பல்லனுக்கு பறையனா எதிர்த்து யார் ஒன்று பாட்டலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அருந்ததியர்னு பாட்டினா தான் அவன் சொல்பிராரம் கேட்பாங்கிற அடிப்படையில் தான் நுப்பாட்டிட்டு தன் சொல்பிராரம் கேட்க உடனே அவங்க வந்து அடிக்கிறது வைக்கிறது அந்த மாதிரி சூழ்நிலை தான் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணாரு, அவர் வர சொல்லக்கான கேட்குறாரு. அப்படி கேட்குறப்போ அந்த நக்கலமுத்தம்பட்டி பஞ்சாயத்துக்கு வடபுறம் ஒரு வாட்டர் டேங்க் வர கட்டியிருக்காங்க, அதில் சில தில்லுமுள்ளுகள் நடக்கும். இந்த அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா மேஜரில் வந்து உட்கார சேரில் வந்து வழக்கம் போல் பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு இயற்கையில் உட்காரணும்னு ஆசைப்பட்டார். முதல்ல வந்து உட்கார விட மாட்டாங்க, அவர் வந்து ஒரு பெஞ்சில் தான் நீங்கள் வந்து இப்படி தான் உட்காரணும்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி அவரும் உட்காந்துட்டு கிராமப்பகுதியில் உள்ளவர் தானே, அதனால் அவர் வந்து பெஞ்சில் உட்காந்துட்டு வந்தார். ஆனால் எத்தனை நாள் அவரை உட்கார முடியல, நான் பஞ்சாயத்து தலைவர் ஆகிட்டே நான் தான் வந்து இந்த பெஞ்சில் உட்காருவேன், என்னுடைய சேர் இருக்கையில் நான் தான் உட்காருவேன் அப்படிங்கிறாரு. இது நாளுக்கு நாள் நான் சொல்ல நான் வந்து ஜெயிக்க வச்சு நான் உனக்காக பாடுபட்டுருக்கேன், நீ வந்து ஏன் நான் சொல்கிறாரு கேட்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு இதை வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு வரவு செலவரை கேட்குறத வந்து இவனால் வந்து பஞ்சாயத்து துணைத்தலைவர்னால் வந்து தீர்ணிக்க முடியல. அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் தான் அடிக்கடி வர பிரச்சனைகள் வருது இவங்களுக்குள்ளேயே வந்து நீ பஞ்சாயத்து வர சொல்ல கேட்காத வைக்காத எதுவும் கேட்கக்கூட வைக்கக்கூடாது நான் சொல்கிறாரு தான் கேட்கணும், நான் இப்போ நான் எந்த செக்கில் கையில் கூட சொல்கிறேன் அதெல்லாம் நீ போடணும் வைக்கணும்னு சொல்லலாம் பேசுகிறாங்க. இவர் மாட்டேங்கிறார், நான் வந்து பஞ்சாயத்து இந்த மக்களுக்கு என்ன செய்யணுமோ எனக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளை நான் வந்து கரெக்டாக அந்த பகுதி மக்களுக்கு செய்வேன் அப்படிங்கிறாரு. அப்படி சொல்கிற டைம் வந்து இவர் வந்து மறுட்டு நான் அவனை எனக்குள்ளாம் விட மாட்டேன்டான்னு சொல்லி திருப்பதி ராஜா வந்து சொல்கிறாரு. சொன்ன இவன் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்துக்கு போய் அங்கே ஒரு நண்பர் மூலமாக வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து உயிர் இந்த மாதிரி இவங்க பஞ்சாயத்து துணைத்தலைவர் வந்து என்னை மிரட்டிகிட்ருக்கிறாரு, அதனால் புகார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திருவேங்குடம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க போகிறார். அவர் பெட்டிஷன் எழுதித்தராரு, கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து அழகுமுத்து பாண்டியன்னு சொல்லி ஒரு தோழர் வந்து பெட்டிஷன் வழக்கறிஞர் அவர் அவர் எழுதித்தராரு. அது கொண்டுட்டு போகிறாங்க திருவேங்குடம் காவல் நிலையத்துக்கு போகிறப்போ, அங்கே போகிறப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி மேன் ஒருத்தர் இருக்கிறார், எதாவது நக்கலமுத்தம்பட்டியில் இருக்கிறவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் வந்து மனு எதுவும் கொடுக்காத நான் இப்போ சத்தம் போட்டு வைக்கிறேன் சொல்லி கொடுக்க வேண்டிய பெட்டிஷனை கொடுக்க விடாமல் தடுத்து கூட்டு வந்துடுறாரு. அன்றைக்கு இவர் இந்த பெட்டிஷனை கொடுத்துருந்தாருன்னா பின்னால் வரக்கூடிய சம்பவம் நடந்திருக்காரு. பெட்டிஷன் கொடுக்க விடாமல் கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் 22/11/2006 அன்னைக்கு காலையில் அதிகாலையில் ஒரு 5:45 இவர் வந்து அவங்க வீட்டு பகுதியிலேருந்து கிழக்கு பகுதியிலேருந்து மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய அவருடைய தேநீர் கடைக்கு வந்து டீ குடிக்கிறதுக்காக வரார். அந்த நேரம் அங்கே நின்றுட்டுருக்கேன், இல்லை நீ நான் சொன்னப்பறம் கேட்க மாட்டேன், என்ன ஏற்ற நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி இந்த மம்பட்டி ஊனிக்கணார் பார்த்தீங்களா, அதை வச்சு டப்பு 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 டப்புன்னு தலையில் அடிக்கிறார். அடித்தோன்னு அந்த ஸ்பாட்டில் இவர் செத்து போயிட்டார், அடித்து ரத்த காயத்தோடு பழுறாரு. மெயின் ரோடு திருநெல்வேலி கோவில்பட்டி சங்கரகோவில் மெயின் ரோடு, அது மெயின் ரோட்டில் எல்லா மக்களும் பார்த்துருக்கேன், நான் நாயக்கர் சமுதாய மக்கள் எல்லா அதிக ஜாதி மக்கள்லாம் பார்த்துருக்கேன். பட்ட பகலில் நல்லா மக்கள் போக வரக்கூடிய நேரத்தில் எல்லோரும் முன்னாலும் அடித்து அவரை கொண்டுட்டார். கொன்னதுக்கப்புறமும்
அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் கூட எங்கள் காவல்துறை வந்து டக்குன்னு உடனே நடவடிக்கை எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, நான் அதனுடைய நடவடிக்கை வந்து அப்போ இருக்க டிஎஸ்பி வந்து உடனே வந்து அதற்கான கைதியை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வேலையில் உடனே செஞ்சு முடித்தார். காவல்துறையுடைய 100,000 அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வரக்கூடிய பணமும் வந்து தந்துட்டாங்க. ஆனால் தமிழக அரசு ஒரு கலைஞர் என்ன பண்ணார்னா, 100,000 ரூபா 2,00,000 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். 100,000 ரூபா கருணையின் அடிப்படையில் நான் தரேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஆனால் அதை வந்து இதுவரைக்கும் தரல அவங்களுக்கு. இதோடு பார்த்தீங்கன்னா, இந்த நக்கலமுத்தம்பட்டி பஞ்சாயத்து தலைவருடைய படுகொலையில் இன்னொரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா, இந்த தலித் ஒற்றுமை அங்கே இருந்தது. ஏன்னா அந்த இவருடைய இந்த படுகொலைக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பல்லரும் பறையரும் தான் அன்றைக்கு வந்து அவருடைய பிரேதத்தை தூக்கி கொண்டு போய் புதைச்சது. அருந்ததியர்கள் கூட அந்த இடத்துல கூட இல்லை, பக்கத்தில் இருந்தாங்க. ஆனால் அவர் பிரேதத்தை அன்னைக்கு தூக்கிட்டு போய் அன்னைக்கு பல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜக்கையனுடைய படுகொலைக்கு நாங்கள் வந்து பழிதை போண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஷத்தோடு தான் அவங்க வந்து அந்த பிரேதத்தை கொண்டு போனாங்க. கூட இருந்து அவங்க தான் குழியும் தோண்டாங்க. அருந்ததியர் மக்கள் கூட இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு அருந்ததி சாரி தலித் ஒற்றுமைங்கிறத அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் இதனுடைய தொடர்ச்சி என்ன பண்ணாங்கன்னா, காவல்துறை எல்லாவே அரெஸ்ட்டு கணவன் மனை ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணது. யாருன்னா திருப்பதி ராஜாவும் திருப்பதி ராஜனுடைய பொண்டாட்டி சரோஜினியும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணாங்க. ரெஜினா மேரி ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி வச்சாங்க. வழக்கு வந்து பெயில் ஹைகோர்ட்டில் போய் எடுக்க போனாங்க. வழக்கறிஞர் ரத்னம்ங்கிற தோழர் மூலமாக வந்து அந்த பெயிலை கூட கேன்சல் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, காம்ப்ரமைஸ்லாம் பேசினாங்க. நான் 100,000 ரூபா தரேன், என்னை வந்து விட்டுருங்க அப்படின்ட்டு. ஒரு முறை என்ன பண்ணார்னா, அவன் அந்த அக்யூஸ்டுக்கு ஆஜரான வக்கீல் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவருக்காக அப்பீராகி நம்ம தரப்பு வன்கொடுமைக்கு எதிரான வழக்கறிஞர் அமைப்பு வந்து தலையிடுது. பஞ்சாயத்து தலைவருடைய மேலவாடவில் ஆரம்பித்த அந்த படுகொலைகள் வந்து இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. இது எப்படியும் விடக்கூடாது, இது வந்து திட்டமிட்டு வேணுக்குன்னு செஞ்ச படுகொலை, அதனால் வந்து இந்த படுகொலைக்கு ஜாமீன் தரக்கூடாது குற்றவாளிக்கு அப்படின்னு வாதாடுறாங்க. அப்போ இவருக்காக வாதாடின வழக்கறிஞர் கதிர்வேலுங்க சங்கரங்களை சேர்ந்த கதிர்வேலுங்கிறவர் ஓப்பன் கோர்ட்லேயே நீதிமன்ற ஹைகோர்ட் உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே அந்த அறைக்குள்ளேயே நீங்கள் இப்படியே பண்ணிங்கன்னா, இந்த பெயிலுக்கு தடுத்தீங்கன்னா, நீங்கள் வந்து மறுபடியும் இன்னொரு கொலை விழுக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுட்டு வந்துடுறாரு. வன்கொடுமைக்கு எதிரான வழக்கறிஞர் அமைப்பு உடனே மறுநாள் அப்படியே போட்டு இந்த மாதிரி ஓப்பன் அதாவது நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே இந்த மாதிரி கொலை மிரட்டல் விடுறாரு அப்படின்னு அந்த வழக்கறிஞர் எதிராக வந்து மாதிரி ஒரு பெட்டிஷன் போட்டு அந்த வழக்கறிஞர் மன்னிப்பு கேட்டு போனார். இப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அது என்ன நிலைமையில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து வன்கொடுமைக்கு எதிரான வழக்கறிஞர் ரத்னம் தலைமையில் வந்த அமைப்பு வந்து உண்மையாருங்க குழு கண்டுபிடிச்சாங்க. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அந்த திருவேங்கடம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கின்ற பொழுது ஒருத்தர் வந்து மிலிட்ரி மேன் வந்து தடுத்து கூட்டு போனார் பார்த்தீங்களா, அவர் தான் தடுத்தது. அன்றைக்கே அந்த குற்றம் அன்றைக்கே புகார் கொடுத்துருந்தா ஓரளவு வச்சு நடவடிக்கை இருந்திருக்கும். அதனால் அவரும் கூட சேர்ந்து தான் இந்த பஞ்சாயத்தலைவோடு சேர்ந்து இந்த குலைக்கு உடந்தையாக இருந்திருக்கிறாருன்ட்டு அவரையும் வந்து கைது பண்ண சொல்லி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவாகி சிபிஐயினுடைய விசாரணைக்காக இப்போ வழக்கு வந்து பெண்டிங்கில் நிற்கும். அதனால் ட்ரையல் கோர்ட்லேயும் ஸ்பெஷல் கோர்ட்லேயும் அந்த வழக்கு வந்து அதே ட்ரையல் நிலைமை அப்படியே பெண்டிங்கில் அப்படியே தான் இருக்க வழியே இன்னும் வந்து முடிவுக்கு வரல. இப்போ பார்த்தீங்கன்னா, இதன் தொடர்ச்சியாக இந்த பஞ்சாயத்து தலைவருக்கு மட்டும் இல்லை, எல்லாம் இங்கே இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்களுடைய நிலைமையெல்லாம் அப்படி தான் இருக்குது. அந்த ஜக்கையனுடைய படுகொலை மட்டுமல்ல, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட தலைவர்கள் இந்த அருந்தே சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் வந்து கொலை செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறவங்க இந்த கொலைக்கு அப்புறம் பயந்து தன்னையே மாற்றிக்கிட்டாங்க. எது எதுக்கு பகைச்சிட்டு நம்ம எது நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஆனால் எல்லா பஞ்சாயத்து அருந்ததிரி பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் அவங்க தலைக்கு மேலே கத்திம்பாங்களே அந்த சூழ்நிலை தான் அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்களே ஒழிய யாருமே நிம்மதியாக எதிர்க்க பண்ணலை. நிம்மதியாக வந்து சுதந்திரமாக வந்து பக்கத்தில் ராமலிங்கபுரம் பஞ்சாயத்து இருக்குது, பஞ்சநாயக்கம்பட்டி பஞ்சாயத்து இருக்குது, இவங்கெல்லாம்னா பேருக்கு தான் பஞ்சாயத்து தலைவர்களாக இருக்கிறாங்களே ஒழிய மற்றபடி சுதந்திரமாங்கன்னு செயல்பட முடியலை. இது தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா, தாளையத்து பஞ்சாயத்து தலைவி அவங்களுக்கு இப்போ விடப்பட்ட அந்த மிரட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இதனுடைய தொடர்ச்சி தான். இந்த பகுதியில் தொடர்ச்சி இது நெல்லை மாவட்டமாக இருந்தது. நெல்லை மாவட்டத்தில் ஒட்டு மொத்தமாக அருந்ததி பஞ்சாயத்து தலைவரில் இது மூணாவது. அந்த அம்மா வந்து மூணாவது இந்த மூணாவது கொலையும் தடுத்து நிறுத்திருக்கலாம், ஆனால் அரசு அதற்கான ஏற்பாடுகள் செய்யலை. அந்த அம்மாவும் நல்ல பஞ்சாயத்து வந்து அழகாக நடத்தினது. அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு இந்த கதி இனிமேலும் இது போன்ற வருங்காலத்தில் இதே மாதிரி பஞ்சாயத்து தலைவர்கள் படுகொலை வந்து நிகழாமல் இருக்கிறதுக்கு அரசு உரிய பாதுகாப்பு தரணும். படுகொலைகள்